ஹாய், நான் கார்த்திகா கயம்பு. கவர்மெண்ட் அஃப்லேட்டட் காலேஜஸில் 5 இயர்ஸ் BA LLBக்கு வந்து ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் வந்து முடிஞ்சிச்சு இல்லையா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து வந்துருச்சு. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா 92 இவங்களோட கட் ஆஃப் வந்து. ஸோ இவங்களுக்கு அலாட்மெண்ட் லெட்டர் வந்து வந்துருச்சு. ஸோ உங்கள் எல்லாருக்குமே செக் பண்ணி பாருங்கள், மெயில் எஸ்எம்எஸ் வந்து செக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கும் வந்து வரும், இப்போ வரல அப்படின்னாலும் கண்டிப்பாக இனிமேட்டு வரும், எப்போ வேணாலும் வரும். ஸோ அதனால் ஒவ்வொருத்தருக்கா மேபி கட் ஆஃப் அதிகமாக இருக்கவங்களுக்குலாம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் எல்லாருமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுவர் ப்ரொவிஷனலி செலக்டட் அதெல்லாம் வந்து சொல்லிட்டாங்க. 5 இயர்ஸ் BA LLB கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸே வந்து மதுரை தான் கேட்டிருந்தாங்களாம். ஸோ இவங்களுக்கு மதுரை லா காலேஜ் வந்து கிடச்சிருச்சு. அதுக்கப்புறமா நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1620 ருபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும். அதை வந்து ஆன்லைன்லேயும் பே பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஆஃப்லைன்லேயும் பண்ணலாம். நீங்கள் கவுன்சிலிங் பண்ணும்போது உங்களுக்கு கெனரா பேங்க் செலான் வந்து வந்துச்சு இல்லையா? ஸோ அந்த செலான் எடுத்தும் நீங்கள் வந்து பேங்க்கில் போயிட்டு வந்து ஃபீஸை வந்து பே பண்ணலாம். ஆன்லைன் பேமெண்ட் இல்லை ஆஃப்லைன் பேமெண்ட் எதில் வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் கீழே பாருங்கள், த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸ் ஆர் ஃபுல்லி எக்ஸம்டட் ஃப்ரம் பேமெண்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி ஃபீஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஃபீஸ் பே பண்ண தேவை. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ஆஃப்லைனில் பே பண்ணிங்கன்னா உங்களோட செலான் வந்து இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து நீங்கள் அட்மிஷன் போடும்போது கண்டிப்பாக காலேஜுக்கு எடுத்துகிட்டு போங்க. இல்லை ஆன்லைனில் பே பண்ணி ஆன்லைன் பேமெண்ட் பண்ண ரிசிப்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதை வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள், பேமெண்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி ஃபீஸ் மஸ்ட் பி சப்மிட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து காலேஜுக்கு நீங்கள் அட்மிஷன் போட போகும்போது கண்டிப்பாக எடுத்துப்போங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 13/11/2020 டேட் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் ஃபீஸும் பே பண்ணியிருக்கணும். ஸோ அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் காலேஜில் போயிட்டு அட்மிஷனும் போட்டுடணும். உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்குதோ அந்த காலேஜில் வந்து அட்மிஷன் போட்டணும் இந்த டேட்டுக்குள்ளே, ஓகேவா? ஸோ கீழே கேட்டிருக்க சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ஒரிஜினல் தான் நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் வந்து காலேஜுக்கு எடுத்துகிட்டு போங்க. 10th 12th, அதுக்கப்புறமா உங்களோட டிசி, உங்களோட ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ் 3, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி அதாவது ஸ்போர்ட்ஸு எக்ஸ் சர்வீஸ் மேன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் எதை வந்து அப்ளிகேஷன் போடும்போது கொடுத்துருந்தீங்களோ, ஸோ அது உங்ககிட்ட ஏதாவது இருக்கோ இஃப் அப்ளிகபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ உங்ககிட்ட இருக்கிற எல்லா ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க, ஒரிஜினல்ஸை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸு. ஸோ வேறு ஸ்டேட் போர்டில் படித்தவங்க வந்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிட்டு போகணும். ஸோ நம்ம ஸ்டேட்டில் படித்தவங்களுக்கு தேவையில்லை. ஸோ அதனால் நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டு இஃப் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதையுமே. ஸோ உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க, ஒரிஜினலாக எடுத்துகிட்டு போங்க. எல்லாமே ஜெராக்ஸஸுமே கையில் வச்சுக்கோங்க, ஜெராக்ஸஸும் எடுத்துகிட்டு போங்க. ஸோ இன்னொன்று வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எஸ் அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து 9th பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அனெக்ஸ் 10, 11, 12 வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். நான் ஒரு 3 பேஜஸ் வந்து அந்த கைடு புக்கில் இருக்கிறத வந்து நீங்கள் 20 ருபீஸ் ஸ்டாம்ப் பேப்பரில் அந்த அஃபிடேவிட்ஸை வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதை தான் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே கண்டிப்பாக நீங்கள் வந்து 13th குள்ளே ரெடி பண்ணி இதை இந்த எல்லா ஒரிஜினல்ஸையும் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எந்த காலேஜில் சீட் வந்து அலாட் பண்ணியிருக்காங்களோ அந்த காலேஜில் போயிட்டு அட்மிஷன் போட்டுருங்க. ஸோ எல்லாருக்குமே மோஸ்ட்லி இது ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் அப்படின்றதுனால நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண காலேஜே மோஸ்ட்லி கிடச்சிரும். ஒரு வேளை ஒரு சிலருக்கு செகண்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்த காலேஜ் கிடச்சிருச்சு அப்படின்னா சீட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்கிறேன், சீட்டை வேஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு கிடச்ச காலேஜில் அட்மிஷன் போட்டுட்டு அங்கேயே ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து காலேஜில் கேளுங்க, கொடுப்பாங்க. ஸோ அங்கேயே வந்து அந்த அப்ளிகேஷனையும் போட்டுருங்க, எப்போ வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க, ஓகேவா? தென் நிறைய பேர் வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. ஸோ உங்கள்கிட்ட வந்து அந்த கைடு புக் ப்ராஸ்பெக்டஸ் வந்து இருக்காது. ஸோ அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நான் ஆல்ரெடி வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அந்த 3 பேஜ் மட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள், அக்கா எனக்கு அந்த அஃபிடவிட்டை வந்து சென்ட் பண்ணுங்கள், இல்லை அந்த 3 பேஜை சொல்லி எனக்கு சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அந்த 3 பேஜையும் உங்களுக்கு வந்து மெயில் பண்ணுறேன். ஸோ நிறைய பேருக்கு நான் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எனக்கு ஒரு மெயில் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். ஸோ எனக்கு பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் இல்லையா? மெயில் நான் செக் பண்ணி ரிப்ளை எல்லாருக்கும் கொடுக்கும்போது உங்களுக்கும் கண்டிப்பாக வந்து சென்ட் பண்ணிடுவேன். ஸோ அப்படி வந்து வேணும் அப்படின்னா அந்த மாதிரி சென்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த அஃபிடவிட்ஸை வந்து சென்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஆஃப்லைன் அப்ளிகேஷன் போட்ட எல்லாருக்கிட்டையுமே அந்த புக்கு இருக்கும். ஸோ அந்த புக்கில் இருக்கிற அந்த 3 பேஜஸை மட்டும் 20 ருபீஸ் ஸ்டாம்ப் பேப்பர்ஸில் 3 ஸ்டாம்ப் பேப்பர்ஸ் தேவைப்படும். ஃபஸ்ட்டு பேஜில் வந்து டைப் பண்ணிவிட்டு ஸோ அதோட கண்டினியூஷனை வந்து செகண்ட் பேஜ் வந்து லீகல் ஷீட் வச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் பேஜில் வந்து அதை வந்து டைப் பண்ணிடுங்க, கண்டினியூ ஆகிறத லீகல் ஷீட்டில் டைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு பேஜ் வந்து அந்த 20 ருபீஸ் ஸ்டாம்ப் பேப்பர் வந்து வச்சுக்கோங்க, ஓகேவா? அதில் வந்து டைப் பண்ணிடுங்க. ஓகே, இந்த ஃபார்மெட்டில் தான் டைப் பண்ணணும், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அதை அந்த வீடியோவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அந்த வீடியோவையும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஓகே, எல்லாருக்கும் ஆல் த வெரி பெஸ்ட், வெல்கம் யங் லாயர்ஸ். அதே மாதிரி 1-2 பாயிண்ட் கம்மியாக இருக்கவங்க, 5 பாயிண்ட்ஸ்க்குள்ளே கம்மியாக இருக்க எல்லாருமே வந்து வெயிட் பண்ணுங்கள். 5 மார்க்ஸ்க்குள்ளே இருக்கவங்க, 5 மார்க்ஸ்க்கு மேலே எவ்வளோ வேணாலும் குறையலாம். ஸோ கன்ஃபார்மாக சொல்ல முடியாது,
இருந்தாலும் கவலைப்படாதீங்க, நம்பிக்கையோட வெயிட் பண்ணுங்க, பார்க்கலாம் நெக்ஸ்ட் கவுன்சிலிங். ஓகேவா? ஓகே, கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழ்க தமிழ், வளர்க்க நம் நாடு. தேங்க்யூ.